ஏழ்மை நிலையிலும் மனம் தளராமல் கல்வி கற்று தனது கனவை நனவாக்கியுள்ளார் சிவகங்கை வெற்றியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி. சிவகங்கை மாவட்டம் கல்லலை அடுத்த வெற்றியூரைச் சேர்ந்த மாணவி ரோஷினி. 3 வருடங்களுக்கு முன் ரோஷினியின் தந்தை உயிரிழந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய தாய் குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். படிப்பு ஒன்றே தனது குடும்ப நிலையை உயர்த்தும் என்ற நோக்கத்தில் விடாமுயற்சியுடன் பள்ளி படிப்பை தொடர்ந்த ரோஷினி தனது கடின உழைப்பின் மூலம் 12ஆம் வகுப்பில் மாவட்டத்திலேயே 2ஆம் இடம் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த விஷயம். அப்படின்னா இந்த கடனை கட்ட முடியாத ஒரு மன அவ்வளோ உளைச்சலையும் அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி தான் நான் அந்த டிராவல் பண்ணும்போதே அந்த மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. இப்படி கொடுத்த உடனே என் லைஃபே எப்படி சொல்றது, இருளடைஞ்ச ஒரு வீட்டில் ஒரு லைட்டா இருந்த மாதிரி தான் அப்படி இருந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் கோவையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ரோஷினிக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவரின் தாய் மற்றும் ஆசிரியர்களை மட்டுமல்ல அந்த ஊர் மக்களையே மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.